ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பி4 தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக்கை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரோஸ் என்னென்ன படுதுன்றதை பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இந்த டிஆர்எல் செட்டப் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த 2022 வந்து இது கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லுக்கு பார்த்தீங்கன்னா அதே லுக் தான், அந்த பழைய ஹீரோ லுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக்கில் எந்த சேஞ்சஸும் வந்து கொண்டு வரல. எக்ஸ்டெக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் வேரியண்ட், கால் அலர்ட், மெசேஜ் அலர்ட் அண்டு பேட்டரி லெவல்ஸ் அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இது ஒரு ஆடட் ஃபீச்சர்ஸ் தான், இதுவும் வந்து ப்ரோஸில் தான் வந்திருக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரோஸில் வந்து இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து ரியல் டைம் மைலேஜ், அந்த ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் டூ அண்ட் ஆவரேஜாக எவ்வளோ வந்து இருக்கிற ஃபியூலுக்கு எவ்வளோ போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அண்டு காலர் மெசேஜ் அலர்ட் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் அண்ட் இன்ஜின் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். சேஃப்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் i3 ஸ்டார்டர் ஃபியூல் கன்ஃபர்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த 2022 ஒரு 100cc உட்பட்டதுலேயே வந்து கொடுக்கறது ஒரு நல்ல விஷயந்தான். அண்டு எக்ஸாஸ்ட் நோட்ஸை வந்து கேளுங்க அண்டு கான்ஸை பற்றி பார்க்கலாம். இதனுடைய எக்ஸாக்ட் நோட்ஸை வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டிருப்பீங்க. அண்ட் கான்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பில்டு தான், பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் மினிமலாக அந்த வைப்ரேஷன் வந்து இருக்க தான் செய்யுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முந்தைய மாடல், அதாவது போன ஜென்ரேஷனில் எப்படி இருந்ததுன்றதை பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டெலகோபிக் சஸ்பென்ஷனில் வைப்ரேஷன் நல்லாவே வந்து ஃபீல் ஆகும். நான் அது வந்து வீடியோவாக வந்து கொடுக்கலான்றதை நினச்சேன், பட் சரி எதுக்குன்றதுனால விட்டுட்டேன். மேபி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கூடிய ஒருவேளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய அண்ட் எக்ஸ்டெக் வேரியண்ட்டில் வந்து வைப்ரேஷன் வந்து அந்தளவுக்குலாம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் கான்ஸ் என்ன இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைசிங் தான். ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஷோரும் 73,000 வந்து வச்சுருக்காங்க. ஆன்ரோடு வரும்பொழுது 93,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது நீங்கள் ஷோரூமில் செக் பண்ணி பாருங்கள். மேபி நீங்கள் ஒரு இன்னொரு 10,000 அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 125cc வந்து போயிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ரைடர் 125 இருக்குது, டிவிஎஸ் அண்ட் எஸ்பி 125 வந்து இருக்குது. நீங்கள் அது உங்களுடைய சாய்ஸாக வந்துருக்கு. ஆனால் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி 125cc வந்து ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இதுதான் மக்களே இதனுடைய கான்ஸு, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பைக் பொறுத்தளவுக்கு நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த டிஆர்எல் செட்டப் ஆகட்டும், எக்ஸ்டெக் வேரியண்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸை பார்க்குற மாதிரியே வந்து இருக்குது, அதான் விஷயம். அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேபி கூடிய ஒரு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பேஷன் ப்ரோ எக்ஸ்டெக்கை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான கம்பாரிசன் வந்து வரப்போகுது. அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.